நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் தளபதி 68 மூவியை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். இந்த மூவியில் விஜயோட சேலரி 200 கோடின்னு நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கு படம் 50 கோடி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு தளபதி விஜய். ஹிப்பா பாதியோட வீரன் மூவியோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் நடிக்க போகிற மூவி தான் STR 48. இந்த மூவியோட ஃபீமேல் லீட்ல கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஜெயம் ரவியோட JR33 மூவியை கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு, இந்த மூவியோட ஃபீமேல் லீடில் நித்யா மேனன் நடிக்க போகிறாங்கன்னு, இந்த மூவிக்கு அனிருத் இல்லை ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. விஜய் டிவி ரக்ஷனோட மறக்குமா நெஞ்சம் மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான இன்றும் நேற்றும்ங்கிற சாங் May 21 ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு மூவி டைரக்ட் பண்ண போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போது டைரக்டர் மிஷ்கின் ஒரு இன்டர்வியூவில் அந்த நியூஸை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக தலைவர் 171 மூவியை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு தெரியுது.